அப்படி ஒண்ணா ஒண்ணா கேட்டு பண்ணிட்டு நிக்கு வந்து வந்து உங்க அண்ணன் சொல்லி பாத்தாத அண்ணன் சென்றால் திருமணம் செய்து கொள்வான் அப்படி என்று தெரிவித்தாரா? அதனால ஓடி தேடி எங்க அண்ணன் ராமச்சந்திர மூர்த்தியை நீங்கள் பார்த்தீர்கள், மனைவி இருக்கார். என் அண்ணன் சொன்னாரா, தம்பி லட்சுமணன் இருக்கிறான், அவனிடத்தில் சென்றால் மனைவி இல்லையா? உனக்கு பொண்டாட்டி இல்லையா? எனக்கு பொண்டாட்டி இல்லையா? என்னுடைய மனைவி இருக்கிறோம், ஆனா தச்சமயம் இல்லை. இந்த ஊர்ல சாப்பாடு எல்லாம் இல்ல, ஹோட்டல்ல சாப்பிடுவோம். அந்த மாதிரிதான் இது. மனைவி இருக்குது இல்ல? சாப்பிட்டு போ. உனக்கு மனைவி இருக்குது இங்க இருக்குதா? இல்ல, சொன்ன மாதிரி கேண்டா நக்கியாரா? என்ன சொன்னாரா? என் அண்ணன் சொல்லி இருக்க மாட்டான். எப்பேற்பட்ட ஒரே சொல், ஒரே வில், ஒரே இல். என்ன கேட்டா? ஒரு சொல்லுனா எங்க சிற்றன்னை கைகேசி வார்த்தை, ராமா நீ 14 ஆண்டு வனவாசம் போடா என்று சொன்னாரு. அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக, ஒரே சொல்லுக்காக 14 ஆண்டு இந்த வனத்துக்கு வந்தோம். அது ஒரே சொல், ஒரே வில். என் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோதண்டத்திற்கு ஒரே வில், ஒரே இல். எப்பொழுதும் ஒரே சொல்லில் இருக்கிறவர் பத்தியும் நீ சும்மா சும்மா கடிக்காதராப்பா. என் அண்ணனுடைய கோபம் உனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய என்னுடைய அண்ணன் சொன்னாரா? நடவடிக்கை சரியில்லை, அதனாலே நீ சொற்பமா நீ சென்று அவர் திருவடி கரை பெறுகிறேன். கதகியை கொண்டு வந்தார், நான் ஒப்பிய உடை சேர்வன் உறுதிய அண்ணன் ராமச்சந்திர மூர்த்தி தான், தம்பி லட்சுமணன் இருக்கின்றான், அவரிடத்தில் சென்றால் உன்னுடைய ஆசையை தீர்த்து வைப்பான் என்று சொன்னாயே, நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்ப எங்க அண்ணன் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்பொழுது நேராக சென்று என் அண்ணனுடைய பாதத்தை பணிந்து வணங்கு. நீ ஒரு நிருபம் எழுதி வர வேண்டும், கைப்பட நிருபம். அப்ப என் மேல் நம்பிக்கை கிடையாது, எங்க அண்ணனுடைய கையினால் நிருபம் எழுதி வரணும். அது எப்படி? எப்படி காலையில இவங்க கூட யாரும் பேல போவாதீங்க ஆட்டக்காரன். கிளம்பிருவேன், கிளம்பி எங்க போனாலும் வரும். என் அண்ணன் கரத்தினால் நிருபம் எழுதி நிருபம், அது எப்படி இருக்க வேண்டும்? எப்படி அதுக்கு உனக்கு வேலை நாங்க பார்த்துக்கொள்ளுவோம். கண் பார்க்காத இடமா? நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுங்க.
மகாராஜராஜேஸ்வரி மண்டலத்திலே பக்கத்துக்காரி கண்ணில்லாதவனும் வாயில்லாத படிக்கும் இப்படிக்கு அவனும் நடுத்தரு நாராயணன் நல்ல பேரு அழிக்கணுமா போடு இது வேற இடத்துல எழுதுறான் இப்ப ஐக்கிறம்பாரு தம்பி சிரஞ்சீவி தம்பி உனக்கு அங்கதோட அண்ணன் பேர் பண்ணுங்கடா அங்கதான் இங்க நிறைய இருக்கு இவளை முன்பின் யோசிக்காமல் உனக்கு ஸ்தலம் கொண்டையை குய்குவாள் இப்படிக்கு ஸ்ரீராமர் போடுங்க ஊதி போட்டு போடுமா போடுங்க இல்ல பேனால உதறனா அழைக்க முடியாத எழுத்து கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாத எழுத்து இதா இதுதான் யானைக்கல இந்த மாதிரி இந்த மக்களை திருப்பி விடுறான் அனபுல போடா அதானி போடா
अब इंकूड तंगी के सहोद सहोद कल्याण मूट उप உங்க கையில காசு இருந்தாலும் கொடுங்க இல்லடி போடா உங்க காதுல கிடக்குது மூக்குல கிடக்குது எல்லாம் கைட்டி போடுங்க நான் வாணாலாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் வாங்கி வாங்கி கொண்டு ஆமா அட வச்சிட்டு சீட் கொண்டு வந்து குடுத்து போலாம் அந்த மாதிரி கல்யாணம் போடு போடு மூக்குல சளியா இருக்கு अन्न मन तंगी वीडियो कुछ वाले
அந்த கரைதுராஜ் மடித்த உடனே அப்படி என்று ராமனுக்கு செல்ல அந்த தென்னிலங்கி வேந்தனாகிய ராமனை